ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிராஃப்டாக பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் அந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். சரி, இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி இருக்குல்ல, அதுக்குள்ள ஸ்டெம் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். போஸ்டர் பெயிண்ட், ஒயிட் காட்டன், ரெட் சில்லி ஸ்டெம், வேஸ்ட் பேப்பர், இந்த மாதிரி குச்சி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குச்சியை வந்து நான் ஒரு செடியிலேருந்து தான் பிச்சேன். அதில் வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சிடலாம். நல்லா காய வச்சதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி ஸ்டெம் இருக்குதா, அதில் வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக போஸ்டர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா ட்ரையாக ட்ரை பண்ண வச்சிடலாம். இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேஸ்டாக போகிற மெட்டீரியல்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் காட்டன் எடுத்து நல்லா ரோல் இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு 20 நாட்ஸ் கிட்ட எடுத்துருக்கலாம். ஒரு 20 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த க்ரீன் கலர் வேஸ்ட் பேப்பரில் இப்போ லீஃப் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா குட்டி குட்டியாக லீஃப் ரெடி ஆயிடும். நமக்கு இந்த மாதிரி லீஃப் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம லீஃப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்மில் க்ளூகன் இல்லாட்டி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த காட்டனை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒருக்க நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம லீஃப் பேஸ்ட் பண்ணிடலாம், க்ளூகன் இல்லாட்டி ஃபெவிகால். இந்த மாதிரி எல்லா லீஃபையுமே நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஒயிட் வந்து நீங்கள் கலர் இதில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்லேயே நம்ம அந்த பேஸ்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காட்டனில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெட் கலர் போஸ்டர் பெயிண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டெம்மில் கொஞ்சம் க்ளூகன் இல்லாட்டி க்ளூகன் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு காமனாக வீடியோக்குன்னு நான் பண்ணி வச்சுருந்த ஒரு வேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ண இந்த பிளான்ட் வந்து வச்சிடுறேன். இந்த வேஸ்ட் இல்லாட்டி நீங்கள் வந்து பேப்பர் கப்பில் கூட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.